இது ஒரு உண்மை நிகழ்வு. இது அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் மற்றும் நேரில் கண்ட சாட்சிகளின் கணக்குகளை அடிப்படையாக கொண்டது. வெல்கம் யூவர்ஸ். செப்டம்பர் 15, 1981, ஜெர்மனி. 10 வயதான உர்சுலா செர்மன் தன்னுடைய செகண்டரி ஸ்கூலுடைய முதல் நாள் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு திரும்பவும் வீட்டுக்கு வரா. உர்சுலாவுடைய அப்பா ஒரு டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அம்மா ஹோம் மேக்கர். மேலும் உர்சுலாவுக்கு 2 அண்ணன்கள் ஒரு அக்கா இருந்திருக்காங்க. அன்னைக்கு மத்தியானம் எப்பவுமே தன்னுடைய அண்ணன் கூட பியானோ வாசிப்பா. அந்த மாதிரி தான் அன்னைக்கும் பியானோ வாசிக்கிறாங்க. அன்னைக்கு சாயந்தரம் 1:00 அளவுல தன்னுடைய குட்டி சைக்கிள் எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு வில்லேஜுக்கு தன்னுடைய ஜிம்னாஸ்டிக் கிளாஸ் அட்டன் பண்றதுக்காக போயிருக்கா. அந்த வில்லேஜ் இவங்க இருக்கிற இடத்துல இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்துல இருந்திருக்கு. சைக்கிள்ல போனா 10 நிமிடங்கள் அங்க ரீச் ஆயிரலாம். ஆனா போற அந்த வழியில 2 பக்கமுமே அடர்த்தியான காடுகள் இருக்கும். இந்த ஃபாரஸ்ட் ஹண்டர்ஸ், ஜாகர்ஸ், மவுண்டன் பைக்கர்ஸ் அப்படின்னு எல்லாத்துக்கிட்டயுமே ரொம்பவே பாப்புலரான ஒன்னா இருந்துச்சு. ஜிம்னாஸ்டிக் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்க பக்கத்துலதான் தன்னுடைய கசினுடைய வீடு இருந்திருக்கு. சோ அதனால அங்க கொஞ்ச நேரம் போய் 2 பேருமே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. வீட்டுக்கு போன உடனே 2 பேருமே சேர்ந்து விளையாடுறாங்க. அதற்கு பிறகு டைம் 7:15 ஆகுது. 2 பேருமே டின்னரும் சாப்பிடுறாங்க. அப்போதான் உர்சுலாவுடைய வீட்டுல அவங்களுடைய அம்மா கால் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி இருட்ட ஆரம்பிச்சிருச்சு, சீக்கிரமா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்றாங்க. உர்சுலாவும் கரெக்டா 7:20 தன்னுடைய சைக்கிளை எடுத்துட்டு அந்த அடர்ந்த காடுகள் வழியா போக ஆரம்பிக்கிறா. ஆனா அப்படி போன உர்சுலா தன்னுடைய வீட்டுக்கு போய் சேரவே இல்ல. அந்த காடுகள் வழியா அன்னைக்கு நைட்டு தனியா போன உர்சுலாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற இந்த கேஸ் இருக்கிறதுலயே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். இதுல இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கண்டுபிடிச்ச எவிடன்சஸ் எல்லாமே ரொம்பவே டிஃபரெண்டான ஒன்னா இருந்துச்சு. அது என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது டாப் 5 தமிழ், நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். பொதுவாக நம்ம ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு போனால் குவாலிட்டி அதிகமாக இருக்கிற பொருட்கள் எல்லாமே விலை அதிகமாக இருக்கும். நம்ம பட்ஜெட்டுக்கு பத்தாது, ஸோ விலை கம்மியாக போவோம், அதில் குவாலிட்டி இருக்காது. ஆனால் இரண்டுமே பெஸ்ட் குவாலிட்டி லோ ப்ரைஸில் கிடைச்சா எப்படி இருக்கும்? மீஷோவில் 1 கோடிக்கும் அதிகமான யூசர்ஸ் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு டிஷர்ட் எடுக்கணும் அப்படின்னா நல்ல டிஷர்ட்ஸுடைய ப்ரைஸ் 199 ஸ்டார்ட் ஆகுது. டாப் குவாலிட்டியான மென்ஸ் மற்றும் உமன்ஸ் ஃபேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் மற்ற ஆப்பில் கூட செக் பண்ணி பார்க்கலாம். இதை விட கம்மியான ப்ரைஸில் பெஸ்ட் குவாலிட்டியில் எங்கேயுமே கிடைக்காது. கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்க லிங்க் மூலமா டவுன்லோட் பண்ணி மீஷோவில் உங்களுடைய ஃபர்ஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா 100 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் இல்ல பிளாட் 30% ஆஃபர் கிடைக்கும். ஃப்ரீ ஷிப்பிங், கேஷ் ஆன் டெலிவரி, பிடிக்கல அப்படின்னா ஈஸியா ரிட்டர்னும் பண்ணிக்கலாம். 60 லட்சத்துக்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு பசங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பெல்ட், வாலெட், சன்கிளாசஸ், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ், கேஜெட்ஸ், ஷூஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 499 கீழே நிறைய இருக்கு. ஒரு 1000 ரூபாய்க்குள்ள டிஷர்ட், அதுக்கு தகுந்த ட்ரௌசர்ஸ், அதுக்கு பேரான ஒரு ஷூ வாங்கணும் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணா கண்டிப்பா இங்க நீங்க அதை வாங்கலாம். சோ இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா மீசோ ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. உங்களுடைய முதல் ஆர்டருக்கு 100 ரூபாய் டிஸ்கவுண்ட் இல்ல அப்படின்னா 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் உடைய கிரைம் சீன் போட்டோஸ், ரிலேட்டட் இமேஜஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்லோட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்ட்டா அப்டேட் வந்துரும். டெலிகிராம் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ அதன் பிறகு 1/2 மணி நேரம் கழிச்சு உர்சுலாவுடைய அம்மா மறுபடியுமே ஃபோன் பண்ணி எப்போ அவங்க வருவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா போனை எடுத்த அவங்க ஆண்டியோ, என்ன சொல்றீங்க, உர்சுலா ஆல்ரெடி கிளம்பி போயிட்டா? அவ கிளம்பி 25 நிமிடங்கள் ஆச்சு, கண்டிப்பா இந்நேரம் வீட்டுக்கு வந்திருக்கணுமே அப்படின்னு கேக்குறாங்க. உடனடியா உர்சுலாவுடைய அம்மாவுக்கு ஏதோ சரியில்லை அப்படின்னு தோணுது. சோ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. உர்சுலாவுடைய அப்பாவும் அங்கிளும் அந்த ஃபாரஸ்டுக்குள்ள போய் உர்சுலா எங்கேயாவது மாட்டிட்டு இருக்காள் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த வில்லேஜ்ல இருந்து வர்ற வழி முழுவதுமே 2 பக்கமுமே அடர்ந்த காடு
மாடுகள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது முழுக்கவே உர்சலாவுடைய பெயரை சொல்லி கத்தி கூப்பிட்டே வந்திருக்காங்க. ஆனா எந்த ஒரு அறிகுறியுமே இல்ல. கொஞ்ச நேரத்திலே போலீஸும் அங்க வராங்க. அந்த ஊருடைய நெய்பர்ஸும் கூட வந்து அங்கிருந்த எல்லாருமே சேர்ந்து அந்த காட்டுக்குள்ள தேட ஆரம்பிக்கிறாங்க. உர்சலாவுக்கு இந்த வழி ஒன்றும் புதுசு கிடையாது, ரொம்பவே பரிச்சயமான ஒரு வழிதான். பல முறை இந்த வழியில போயிட்டு வந்திருக்கா, வெறும் 10 நிமிடங்கள்ல ரீச் ஆயிரலாம். ஆக்சுவலா அந்த காட்டுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு பெரிய குளமும் இருந்திருக்கு. இப்ப உர்சலாவை தேடிட்டு இருக்க அதே சமயத்துல மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. மழையோட சேர்த்து அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள தேடுறது ரொம்பவே சிரமமாக ஆரம்பிக்குது. அப்ப கரெக்டா நைட் ஒரு 11-15 மணி இருக்கும். போலீஸுடைய மோப்பனாய் உர்சலாவுடைய சென்ட்டை கேட்ச் பண்ணுது. அந்த காட்டுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. அங்க போய் பார்க்கும் பொழுது உர்சலாவுடைய சைக்கிள் மட்டும் அங்க இருக்கிறத பாக்குறாங்க. இப்ப நைட்டு முழுவதுமே தொடர்ந்த அந்த சர்ச்ல காலையில் ஆனதுமே இன்னும் பல பேர் ஜாயின் பண்றாங்க. ஹெலிகாப்டர்ஸும் கூட சேர்ந்து தேட ஆரம்பிக்குது. அங்க பக்கத்துல இருந்த குளத்துல டைவர்ஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த 10 வயதான உர்சுலா அங்க எங்கேயுமே இருக்கிற மாதிரியான எந்த ஒரு அறிகுறியுமே இல்ல. அப்பதான் செப்டம்பர் 17, 1981 அன்னைக்கு உர்சுலா காணாம போய் 36 மணி நேரங்கள் கழிச்சு உர்சுலாவுடைய பேரண்ட்ஸ்க்கு ரொம்பவே மிஸ்டீரியஸான ஒரு போன் கால் வருது. அந்த போனை அட்டன் பண்ண உர்சுலாவுடைய அப்பாவோ ஹலோ அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆப்போசிட்ல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல. போன் பண்ண அந்த மர்ம நபர் எதுவுமே பேசாம சைலண்டா இருந்திருக்கான். அதன் பிறகு சில வினாடிகள் கழிச்சு ரொம்பவே பாப்புலரான ரேடியோடைய ஜிங்கிள் சவுண்ட் அந்த போன் கால்ல பிளே பண்ணப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு மறுபடியும் சில வினாடிகள் அமைதியா இருந்திருக்கு. அந்த ரேடியோ ஜிங்கிள் சவுண்ட் பிளே பண்ணப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு அந்த மிஸ்டீரியஸான போன் கால் டிஸ்கனெக்ட் ஆகுது. அடுத்த சில மணி நேரங்களுக்குள்ள இதே மாதிரியான 3 மிஸ்டீரியஸான போன் கால் ரிசீவ் ஆகுது. போலீஸும் அந்த காலை ரெக்கார்ட் பண்றாங்க. ஆனா யாருக்குமே அந்த கால்ல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறது புரியல. அப்படி இந்த போன் கால் வந்த அடுத்த நாள் உர்சுலாவுடைய வீட்டுக்கு ஒரு லெட்டர் ரிசீவ் ஆகுது. அந்த லெட்டர் மேல அர்ஜென்ட் அப்படின்னு எழுதப்பட்டிருந்துச்சு. அந்த லெட்டரை பிரிக்கும் பொழுது அந்த லெட்டருக்குள்ள ஒரு ரேன்சம் நோட் இருக்கிறத பாக்குறாங்க. ஆனா அது பேனாவால எழுதப்படல. அதற்கு பதிலா ஆக்சுவலா அந்த நோட்ஸ் எல்லாமே நியூஸ் பேப்பர்ல இருந்து வெட்டி எடுக்கப்பட்ட ஜெர்மன் வார்த்தைகள் எல்லாமே ஒன்னா சேர்த்து உர்சுலாவுடைய பேரண்ட்ஸ்க்கு அதுல என்ன சொல்லி இருந்துச்சு அப்படின்னா, நாங்க உங்களுடைய பொண்ணை கடத்தி வச்சிருக்கோம். உண்மையிலேயே நீங்க உங்களுடைய பொண்ணை உயிரோட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா 2 மில்லியன் டியூச் மார்க்ஸ பே பண்ணணும் அப்படின்னு இருந்திருக்கு. அதாவது இப்போதைய இந்திய மதிப்புல தோராயமா 86 லட்சம் ரூபாய். அதே போல அப்படி நீங்க இந்த ரேன்சம் தர்றதுக்கு அக்செப்ட் பண்றீங்க அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க உங்களுக்கு போன் பண்ணுவோம். அப்போ ஒரு ஜிங்கிள் சவுண்ட் பிளே ஆகும். அது முடிஞ்சதுமே எஸ் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க, அதன் மூலமா நாங்க தெரிஞ்சுக்கோம் அப்படின்னு அதுல இருந்திருக்கு. சோ அதனாலதான் முன்னாடி நாள் அந்த போன் கால் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஜிங்கிள் சவுண்டும் பிளே பண்ணப்பட்டிருக்கு. ஆனா இந்த லெட்டர் லேட்டா கிடைச்சிருக்கு. சோ லெட்டரை பத்தி தெரியாத உர்சுலாவுடைய பேரண்ட்ஸ் அந்த போன் கால்ல எந்த ஒரு பதிலுமே சொல்லாம இருந்திருக்காங்க. அதே போல அந்த ரேன்சம் நோட்டுடைய எண்ட்ல நீங்க காசு கொடுக்கறதுக்கு சம்மதம் சொல்லல அப்படின்னாலோ, இல்ல நீங்க போலீஸ் கிட்ட போனீங்க அப்படின்னாலோ உங்களுடைய பொண்ணை கண்டிப்பா உயிரோட பார்க்க முடியாது அப்படின்னு இருந்திருக்கு. இப்போ அடுத்த நாள் காலையில நல்ல வேலையா அந்த மிஸ்டீரியஸான போன் கால் மறுபடியுமே வருது. அந்த ஜிங்கிள் பெல் சவுண்டும் பிளே பண்ணப்படுது. இப்ப போன் அட்டன் பண்ண உர்சுலாவுடைய அம்மாவோ இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஜிங்கிள் பெல் சவுண்ட் பிளே ஆகி முடிச்சதுமே நான் பணத்தை தரதுக்கு அக்செப்ட் பண்றேன், என்னுடைய பொண்ணை தயவு செஞ்சு எதுவுமே பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆல்சோ எனக்கு தன்னுடைய பொண்ணு உயிரோட தான் இருக்காள் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் வேணும், நான் கேட்கிற கேள்விக்கு உர்சுலா கிட்ட கேட்டு எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. உர்சுலாவுக்கு பிடிச்ச 2 பொம்மைகளுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆனா போன்ல எந்த ஒரு ரிப்ளையுமே இல்ல, சைலண்டா தான் இருந்திருக்கு. அப்ப உர்சுலாவுடைய அம்மாவோ ஏதாவது பேசுங்க, உர்சுலா கிட்ட இதை கேட்டு சொல்லுங்க, தயவு செஞ்சு பேசுங்க அப்படின்னு கத்தி கதற ஆரம்பிக்கிறாங்க. ஆனா உடனடியா அந்த போன் டிஸ்கனெக்ட் ஆகுது. கடத்தினவங்க கேட்ட அளவுக்கு உர்சுலாவுடைய பேரண்ட்ஸும் ரொம்ப பணக்காரங்க எல்லாம் கிடையாது. அதனால பணத்தை ரெடி பண்ண முடியாம தவிக்கிறாங்க. ஆனா பக்கத்துல இருந்த நெய்பர் ஒருத்தர் பாதி பணத்தை ரெடி பண்றாரு, மீதி பணத்தை கவர்மெண்ட் தர்றதுக்கு அக்செப்ட் பண்ணுது. அப்போ செப்டம்பர் 21 இன்னொரு லெட்டர் ரிசீவ் ஆகுது. அதுல பணத்தை நீங்க எப்படி எங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் போடப்பட்டிருந்துச்சு. அதுல நீங்க கொடுக்கிற பணத்துல புது டியூச்மார்க் பணம் எல்லாமே இருக்க கூடாது, அந்த பணம் எல்லாமே யூஸ் பண்ணப்பட்ட பழைய நோட்டா தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. அப்பதான் இந்த பணத்தை செலவு பண்ணும் பொழுதும் அந்த சீரியல் நம்பரை வச்சு ட்ராக் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக இப்படி சொல்றாங்க. அடுத்தது உர்சுலாவுடைய அப்பா மட்டும்தான் பணத்தை சூட்கேஸ்ல வச்சு எடுத்துட்டு வரணும், வேற யாருமே கூட வரக்கூடாது. அது மட்டும் இல்லாம ஃபியட் 600 அப்படிங்கிற ஒரு எல்லோ கார்ல தான் வரணும் அப்படிங்கிற கண்டிஷன் வைக்கிறாங்க. ஆக்சுவலா ஜெர்மனில இந்த ஃபியட் 600 கார் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். அது மட்டும் இல்லாம
இல்லாம இந்த கார் 90 கிலோமீட்டர் வேகத்துல மட்டும்தான் போகும். இதுவுமே வழக்கத்திற்கு மாறான ஒன்னா கொஞ்சம் குழப்பம் தரக்கூடிய ஒன்னா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல எந்த தேதியில வரணும், எந்த டைம்ல வரணும், எங்க வரணும் அப்படிங்கறத நாங்க சொல்லுவோம், அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு இருந்துச்சு. அதே போல உர்சுலாவுடைய ஃபேமிலியுமே ரொம்பவே பொறுமையா வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கடத்தினவங்க சொன்ன மாதிரி எந்த ஒரு போன் காலோ லெட்டரோ அதற்கு பிறகு வரவே இல்லை. 2 வாரங்கள் கழிச்சு கிட்னாப்பர்ஸ் கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலுமே வரல அப்படிங்கறதால போலீஸ் மறுபடியுமே அந்த ஃபாரஸ்ட்குள்ள சர்ச் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. 100க்கும் மேற்பட்ட போலீஸ் ஆபீசர்ஸ், 10க்கும் மேற்பட்ட மோப்ப நாய்களை வச்சு அந்த காட்டை முழுவதுமே பல சதுரங்களா பிரிச்சு ஒவ்வொரு சதுரத்தையுமே இன்ச் பை இன்ச்சா மெட்டல் ராட்ஸ வச்சு தரையில என்ன இருக்கு, புதற்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. உர்சுலா காணாம போய் சரியா 19 நாட்கள் கழிச்சு அக்டோபர் 4, 1981 அன்னைக்கு காலையில கரெக்டா 9:30 இருக்கும். ஒரு போலீஸ் ஆபீசர் தான் வச்சிருந்த கம்பியை வச்சு அந்த காட்டுடைய தரை பகுதியை குத்தி பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த கம்பி சடனா ஏதோ உள்ள போய் ஸ்டக் ஆகி நிக்குது. உடனே அங்கிருந்த மத்த போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிடுறாரு. எல்லாருமே சேர்ந்து அங்க என்ன இருக்கு அப்படின்னு மெதுவா தோண்டி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ஒரு பிரவுன் கலர் பெட்ஷீட் தட்டுப்படுது. அதை எடுத்துட்டு பார்த்தா ஒரு உடன் போர்டு இருந்திருக்கு. ஆனா அந்த உடன் போர்டு ஒரு பெரிய பாக்ஸ் உடைய மூடி மாதிரி தெரிஞ்சிருக்கு. அந்த மூடி எடுத்தா அதுக்குள்ள இன்னொரு மூடி இருந்திருக்கு. அதை எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும் பொழுது அது போல்ட் நட் போட்டு டைட் பண்ணப்பட்டிருந்துச்சு. அதையும் ரிமூவ் பண்ணிட்டு உள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தேடிட்டு இருந்த எல்லாருமே இதை பார்த்து சோகம் அடைய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள 10 வயதான உர்சுலாவுடைய இறந்த உடல் அங்க இருந்திருக்கு. இந்த செய்தி உடனடியா உர்சுலாவுடைய பேரண்ட்ஸ்க்கு தெரிவிக்கப்படுது. இதை கேட்ட பேரண்ட்ஸ் உடனடியா அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஆல்சோ அவங்க கேட்ட முதல் கேள்வி, என்னுடைய பொண்ணு எப்படி இறந்திருக்கா, இறப்பதற்கு முன்னாடி ஏதாவது பிசிக்கல் டார்ச்சர் பண்ணப்பட்டிருக்காளா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அதுக்கு போலீஸால அப்போ பதில் சொல்ல முடியல. உர்சுலாவுடைய உடல் அட்டாப்சி பண்றதுக்காக அனுப்பப்படுது. அதுல உர்சுலா இறப்பதற்கு முன்னாடி பிசிக்கலா அடிக்கப்படவோ தாக்கப்படவோ இல்ல, உர்சுலா இந்த பெட்டிக்குள்ள உயிரோட புதைக்கப்பட்டிருக்கா, அப்படி புதைக்கப்பட்டதிலிருந்து 30 நிமிடங்களிலிருந்து 5 மணி நேரத்துக்குள்ள ஏகப்பட்ட மர்மங்கள் ஒளிஞ்சிருந்திருக்கு. பாக்ஸை பார்க்கும் பொழுது கிட்னாப்பர்ஸ் உர்சுலாவை உயிரோடு தான் வச்சிருக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிருக்காங்க. அதற்காக ரொம்பவே மெனக்கெட்டு இருக்காங்க. பாக்ஸ் உடைய ஹைட் 139 சென்டிமீட்டர். மேல இருந்து கீழே இருக்கிற மாதிரி, அதாவது ஒரு போன் பூத் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நிலைமையில புதைக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்குள்ள உட்கார்றதுக்கு ஒரு சீட் மாதிரி நடுவுல ஒரு ஓட்டையோட இருந்திருக்கு. அதற்கு கீழே ஒரு பக்கெட் முழுக்க தண்ணி இருந்திருக்கு. இப்ப அந்த சீட்ல உட்கார்ந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க் இருக்கிற மாதிரியும் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த டிஸ்க்ல ஒரு சின்ன ரேடியோ இருந்திருக்கு. அந்த ரேடியோல ஆக்சுவலா கிட்னாப்பர்ஸ் பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணும் பொழுது ஒரு ஜிங்கிள் பெல் சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த சவுண்ட் அந்த ஏரியாவில் இருக்க ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரேடியோ ஸ்டேஷனுடைய சவுண்ட். அந்த ஸ்டேஷன் தான் அந்த பாக்ஸ்குள்ள இருந்த ரேடியோலையுமே டியூன் பண்ணி வைக்கப்பட்டிருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பாக்ஸ்குள்ள 3 வாட்டர் பாட்டில், 12 ஃபேன்டா கேன், 6 பெரிய சாக்லேட் பார்ஸ், 4 பாக்கெட் பிஸ்கட்ஸ், 1 ஆப்பிள் ஜூஸ், 2 பாக்கெட் பூமர், 1 சின்ன லைட்டும் இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாம அந்த பாக்ஸ்குள்ள உர்சுலா படிக்கிறதுக்காக நிறைய புக்ஸையுமே வச்சிருந்திருக்காங்க. அதுல விதவிதமா த்ரில்லர், ரொமான்ஸ், வெஸ்டர்ன் அப்படின்னு பல விதமான புக்ஸையும் வச்சிருந்திருக்காங்க. இப்போ அந்த பாக்ஸ்குள்ள இருந்து ஒரு பெரிய பிவிசி பைப் ஒன்று வெளியே வருது. அந்த பைப் பாக்ஸ்ல இருந்து வெளியிருக்கிற தரை வரைக்குமே கனெக்ட் ஆகுது. இதன் மூலமா உள்ள புதைக்கப்பட்டிருக்க உர்சுலாவுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும் அப்படிங்கிற பிளான்ல தான் கிட்னாப்பர்ஸ் இப்படி பண்ணிருக்காங்க. ஆனா அந்த பைப் வளைஞ்சு நெளிஞ்சு போற மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது மட்டும் இல்லாம கண்டிப்பா அந்த பாக்ஸ்குள்ள மூச்சு விடுறதுக்கு காற்றை பம்ப் பண்ணாதான் முடியும் அப்படின்னு யோசிக்காம இருந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா அப்படி காற்றை பம்ப் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா அந்த பாக்ஸ்குள்ள இருந்த ஆக்சிஜன் எல்லாமே முடிஞ்சு பாக்ஸ் முழுக்கவே கார்பன் டை ஆக்சைடு நிறைய ஆரம்பிக்கும். ஆக்சிஜன் இல்லாம உள்ள இருக்கிற நபரால மூச்சு விட முடியாது. சோ இது மூச்சு திணறலை ஏற்படுத்தி உள்ள இருக்கிற நபர் இறந்து போயிடுவாங்க. இத கடத்தினவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ரான்சம் மணியை வாங்கிட்டு உர்சுலாவை விட்டுறலாம் அப்படின்னு இருந்த கிட்னாப்பர்ஸ்க்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கு. அதனால அப்படியே விட்டுட்டு அங்கிருந்து போயிருக்காங்க. போலீஸ் உர்சுலாவுடைய உடலை கண்டுபிடிக்கும் பொழுது உர்சுலா அந்த பாக்ஸ்குள்ள இருந்த சீட்ல உட்கார்ந்தபடி மேல அண்ணாந்து பார்த்தபடி கண்கள் மூடி இருந்திருக்கு.
போலீஸ் இப்ப இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த கடத்தல ஒன்றுக்கும் மேற்பட்டவங்க கண்டிப்பா சம்பந்தப்பட்டிருக்கணும் அப்படின்னு யோசிச்சாங்க. ஏன் அப்படின்னா, அந்த பாக்ஸ் உடைய வெயிட் மட்டுமே 60 கிலோ. சோ ஒருத்தர் மட்டுமே இந்த பாக்ஸை இந்த காட்டுக்குள்ள கொண்டு வந்து எல்லாமே பண்ணிருக்க முடியாது அப்படின்னு திங்க் பண்றாங்க. உருசுலாவுடைய ஃபேமிலி மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே முதல்ல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடத்தினவங்களை பத்தி ஏதாவது தகவல் சொல்றவங்களுக்கு 30,000 டியூச் மார்க்ஸ் ரிவார்டா கொடுக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. உடனடியா பொதுமக்கள் கிட்ட இருந்து எக்கச்சக்கமான லீட்ஸ் வருது. நிறைய பேர் சொன்னது ஒரே ஒரு பெயர் தான், அது 31 வயதான வெர்னர். இவர் ஒரு கார் மெக்கானிக். இவருக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைகள் இருந்திருக்காங்க. உருசுலாவுடைய வீட்டிலிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளிதான் இவருடைய வீடுமே இருந்திருக்கு. உயரமான நல்ல உடல் பலத்தோட இருந்த இவர் சீக்கிரமே கோவப்படக்கூடிய ஒரு ஆளா இருந்திருக்காரு. உதாரணமா, இவர் வளர்த்திட்டு இருந்த ஒரு நாய் சேற்றுல போய் ஆடிட்டு அது வீட்டுக்குள்ள வந்திருக்கு. இத பார்த்து கோவமான இவரு அந்த நாயை எடுத்து ஃப்ரீசருக்குள்ள அடைச்சு வச்சிருந்திருக்காரு. அதற்கு பிறகு அவருடைய வைஃப் அந்த ஃப்ரீசரை திறந்து பார்க்கும் பொழுது உள்ள நாய் இறந்து கிடக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. உருசுலா காணாம போன அந்த டைம்ல இவர் பயங்கரமான கடன்ல இருந்ததாகவும், சோ மேபி அதன் காரணமா இவர் இத பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற கோணத்துல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. வெர்னருடைய ஃபிங்கர் பிரிண்ட கிரைம் சீன்ல கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட் கூட மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அது மேட்ச் ஆகல. இருந்தாலுமே வெர்னர் மேல போலீஸ்க்கு ஒரு டவுட் இருந்துட்டேதான் இருந்திருக்கு. வெர்னருக்கு தெரிஞ்ச இன்னொரு நபரான கிளாஸ் அப்படிங்கிற ஒரு நபரை பிடிச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு கட்டத்துல, ஆமா வெர்னர் தான் அந்த ஃபாரஸ்டுக்குள்ள என்ன ஒரு குழிய தோண்ட சொன்னான் அப்படின்னு கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனா அடுத்த நாளே, இல்ல போலீஸ் என்ன மிரட்டினாங்க அதனாலதான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு மாத்தி சொல்லிடுறான். எந்த ஒரு எவிடன்ஸுமே அவன் மேல இல்ல அப்படிங்கறதால வேற எதுவுமே பண்ண முடியாம போலீஸ் அவனையும் வெளியிட்டுறாங்க. இதற்கு பிறகு 1982 இரண்டு சின்ன பசங்க அந்த காட்டுக்குள்ள விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்க ஒரு பெரிய ஒயர் கிடக்கிறத பார்த்து அதை எடுத்துட்டு வந்து பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்திருக்காங்க. அது போலீஸ்க்கு தெரிய வருது. போலீஸ் இதை வச்சு என்ன திங்க் பண்றாங்க அப்படின்னா, இந்த ஒயருடைய ஒரு முனையில ஒருத்தர் நின்னுகிட்டு விக்டம் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருந்திருப்பான். அப்படி விக்டம் வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த சிக்னலை இந்த ஒயர் மூலியமா பல்பை எரிய வச்சோ இல்ல ஒரு அலாரம் மூலியமா இந்த ஒயருடைய அடுத்த எண்ட்ல இருக்கிறவனுக்கு விக்டம் வந்துட்டாங்க தயாரா இரு அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு சிக்னலா இதை யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு போலீஸ் திங்க் பண்றாங்க. ஆனா இதற்கு பிறகு கேஸ்ல எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்ல. சோ இது ஒரு கோல்ட் கேஸா மாற ஆரம்பிக்குது. 2004 இந்த கேஸ் மறுபடியுமே ரீஓபன் பண்ணப்படுது. இப்போ கிரைம் சீன்ல கிடைச்ச டிஎன்ஏவை வச்சு ஒரு டிஎன்ஏ ப்ரொஃபைல கிரியேட் பண்றாங்க. அந்த டிஎன்ஏ ப்ரொஃபைல மேட்ச் பண்ணி பார்க்கும் பொழுது ஆல்ரெடி கொலை பண்ணிட்டு ஜெயில இருக்க சார்லட் அப்படிங்கிற ஒரு நபர் கூட மேட்ச் ஆயிருந்திருக்கு. ஆனா சார்லட் இந்த கொலைய பண்ண வாய்ப்பே இல்ல. ஏன் அப்படின்னா, உருசுலா காணாம போனப்ப கடத்தினப்ப சார்லட்டுடைய வயது 7. சோ அப்படி இருக்கும் பொழுது எப்படி சார்லட் இந்த கொலைய பண்ணிருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சாங்க. சரி ஓகே, அப்புறம் எப்படி சார்லட்டுடைய டிஎன்ஏ அந்த பாக்ஸ்குள்ள வந்து அப்படிங்கிற கேள்விக்கு, மேபி இது டிஎன்ஏ கண்டாமினேஷன் அப்படின்னு சொன்னாங்க. லேப்ல ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, 1981 மெயின் சஸ்பெக்ட்ஸா கருதப்பட்ட வெர்னர் மற்றும் கிளாஃபுடைய டிஎன்ஏ கூட மேட்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அங்க செக் பண்றாங்க. ஆனா கிளாஃப் ஆல்ரெடி இறந்து போயிருந்தாரு. சோ வெர்னருடைய வீட்டுக்கு போய் அவருடைய வீட்டுல இருந்து அவருடைய டிஎன்ஏ எடுக்கிறாங்க. லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது கிரைம் சீன்ல கிடைச்ச டிஎன்ஏவும் இவருடைய டிஎன்ஏவும் மேட்ச் ஆகல. ஆனா வெர்னருடைய வீட்டை சர்ச் பண்ணும் பொழுது போலீஸ் அங்க ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்கிறத பாத்திருக்காங்க. இந்த டேப் ரெக்கார்டில தான் ஜிங்கிள் பெல் சவுண்ட பிளே பண்ணிருப்பான் அப்படின்னு சந்தேகப்பட்ட போலீஸ் இத ஒரு சவுண்ட் எக்ஸ்பர்ட் கிட்ட லேப்ல கொடுத்து 1981 போலீஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்த அந்த சவுண்டையும் கொடுத்து இரண்டையுமே அனலைஸ் பண்ணி ஒண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்றாங்க. கிட்டத்தட்ட பல மாதங்களா இத அனலைஸ் பண்ண சவுண்ட் எக்ஸ்பர்ட்டோ இந்த டேப் ரெக்கார்டர்ல ஒரு டிஃபெக்ட் இருக்கு. அதே சேம் டிஃபெக்ட் தான் 1981 ரெக்கார்டான அந்த சவுண்ட்லயும் இருக்கு. சோ இது இரண்டுமே ஒண்ணுதான் நம்பிக்கை பின்னாடி கண்டிப்பா வேற யாரோ இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த கேஸ பத்தி பார்த்த அளவுக்கு எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அந்த கிரைம் சீன்ல கிடைச்ச டிஎன்ஏ மேபி இறந்து போன கிளாஸ் உடைய டிஎன்ஏவா இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. டிஃபைடி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், உங்களுக்கு என்ன தோணுது? இந்த கேஸ பத்தி என்ன நினைக்கிறீங்க? கில்லர் யாரா இருந்திருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். இந்த கேஸ் உடைய கிரைம் சீன் போட்டோஸ், ரிலேட்டட் போட்டோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல போட்டிருக்கேன். டெலிகிராம் குரூப் உடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பை.
பண்ணுங்க.